ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு வேலை விஷயமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் தாம்பரம் வரைக்கும். அங்கே வந்து நாங்கள் வர வழியில் வந்து ஒரு நர்சரி கார்டன் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட பால்கனி குட்டி கார்டனுக்கு சில பூச்செடிங்க அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸும் வந்து நான் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து அங்கே கார் நிப்பாட்டிட்டு நாங்கள் சில பிளான்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அது நான் வீட்டுக்கு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் வீட்டில் வந்து எப்படி அந்த பேக்கெட்லேருந்து நம்ம அந்த பாட்டுக்கு மாற்றுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக வந்து இதோட லொக்கேஷன் தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கார்டனை டெக்கரேட் பண்ணுறதுக்கான மண்ணிலேயே செஞ்ச வந்து அழகான பொம்மைங்களாமும் இருந்துச்சு. உங்களுக்கு கார்டனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல, மேபி தாம்பரம் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய நர்சரி கார்டன் இது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு இன்கேஸ் அட்ரஸ் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையோ விலாக்லையோ உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ செம்பருத்தின்னு எடுத்திங்கன்னா அதிலே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், அதே மாதிரி வந்து ஹைப்ரிட்டில் வந்து உங்களுக்கு சாத்துக்குடி மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், அப்புறம் மாமரம், தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே இருந்தது. சைஸ் வாரியாகவும் இருந்தது, உங்களுக்கு நார்மலான செடியும் இருந்தது, ஹைப்ரிட்டும் இருந்தது. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் செடி வந்து உங்களுக்கு வந்து விதையும் ஒரு தனியாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நாற்றும் வைக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க தொட்டியில் அது நீங்கள் வச்சிட வேண்டியது தான். நம்ம சீட் போட்டு நம்ம வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் நான், உனக்கு எனக்கு உடனே வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சிலது வந்து செடியாகவே, அதாவது ஒரு 70% க்ரோ ஆன செடியெலாம் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒரு மாதத்தில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லான் போடுறோம்ல, நமக்கு கார்டன்லேயோ இல்லைன்னா பேக்யார்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ வந்து லான் போடுறதுக்கு அந்த புல் மாதிரி ஒன்று இருக்குள்ள கிராஸ், அதெல்லாம் கூட அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ எல்லா டைப்பான செடியும் இங்கே இருந்துச்சு. நான் வந்து ஒரு 3-4 இன்டோர் பிளான்ட் வாங்கினேன், ஏர் பியூரிஃபையருக்காக, அழகுக்காகவும். அதுக்கப்புறம் வந்து நான் சில செம்பருத்தி செடி அதெல்லாம் நான் வாங்கினேன். ப்ரைஸும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். நமக்கு நார்மலாக வந்து ஒரு 150 200 இல்லைன்னா வந்து நான் இங்கே பக்கத்தில் நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் நிறைய செடிலாம் வாங்குவேன். ஸோ அங்கே வந்து விற்கிறத விட எனக்கு இங்கே வந்து ஒரு 30-40 ரூபா கிட்ட ஒரு செடிக்கு வந்து கம்மியானுச்சு. இன்டோர் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரேட் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகான உங்களுக்கு நீங்கள் கார்டனை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற பொருளும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு லோட்டஸ் வைக்கிறதுக்கான அந்த தொட்டி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து துளசி மாடம் வந்து கல்லுலேயே இருந்தது, கருங்கல்லுலேயே அந்த மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தொட்டி அதெல்லாமும் இருந்தது. ஸோ நல்ல ஒரு பெரிய கார்டன், மண் மூட்டை இந்த மாதிரி நம்ம வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு, அப்புறம் வந்து பெரிய பெரிய வீடு நீங்கள் புது வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் ஆரம்பத்தில் வைக்கிறதுக்கான எல்லா அழகான செடி எல்லாமே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த சைடில் இருக்கிறவங்க இந்த கார்டன் போய் பாருங்கள். ஸோ நம்ம வீட்டுக்கு அந்த ஃபார்ம்லேருந்து நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பூச்சி மருந்து, எனக்கு சில செடியில் வந்து பூச்சிலாம் ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுக்காக வந்து பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சகாவியம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சகாவியம் வந்து 15 days கொன்ஸ் நீங்கள் செடிக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் எனக்கு தெரியல, இதில் நிறைய செடிக்கு பேர் தெரியாது. எனக்கு அழகாக இருந்துச்சுன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எக்ஸோராவில் வந்து 4 கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஜாதி மல்லி கொடி, ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, இன்னொன்று வைக்கலான்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டில் வந்து கொய்யா செடி. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, தொட்டு ஃபீல் பண்ணால் இது அதுவும் வந்து இன்டோர் பிளான்ட். அப்புறம் அது எக்ஸோரா எல்லோ கலரு, இது ரெண்டுமே வந்து இன்டோர் பிளான்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாம் ட்ரீ மாதிரி இருக்கும்ல, அந்த செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பிங்க் கலர் எக்ஸோரா. இது வந்து செம்பருத்தி செடி, நம்ம தலைக்கு அரைச்சி குளிக்கிறதுக்கெலாம் நம்ம எங்கேயாவது போய் தேட வேண்டியதாக இருக்குது, நம்ம வீட்டிலே ஒன்று வைப்போன்றதுக்காக செம்பருத்தி செடி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்டோர் பிளான்ட்டு. இது வந்து லைட் பேபி பிங்கில் ஒரு எக்ஸோரா. அதுக்கப்புறம் இது பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்களே, அம்மா பின்னாடி சாப்பிட்டுட்ருக்காங்க. பட்டன் ரோஸில் வந்து அது பட்டன் ரோஸ் எக்ஸாக்ட் கிடையாது, அது குட்டி குட்டியாக இருக்க ரோஸ் கொத்து கொத்தாக வந்து பூக்கும், சீசன்லாம் கிடையாது, எப்போவுமே பூக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா 1-2 மட்டும்தான் வந்து உங்களுக்கு பாட்டில் இருக்குது, மற்ற எல்லாமே பிளாஸ்டிக் பையில் இருக்குது. ஸோ நான் உடனே எடுத்துகிட்டு போய் மாற்ற போகிறேன். நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் கையோடு உடனே மண் போட்டு நீங்கள் மாற்றி வச்சுருங்க, அதிலே வைக்காதீங்க. ஸோ நான் போயிட்டு வந்துட்டு உடனே மாற்றுறேன். ஸோ வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே ஓகே. இந்த எக்ஸோராலாம் பார்த்திங்கன்னா எனக்கு 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஆனிச்சு.
50 80 rupees குள்ள தான் இந்த இப்போ நான் வெச்சிட்டு இருக்க அந்த செடி வந்து yellow கலர்ல பூ பூக்கும்னு சொன்னாங்க இன்னும் அதல பூவெல்லாம் வரல நான் வந்தேன்னு உங்களுக்கு காட்ற நானுமே அது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த செடியோட நேம் தெரிஞ்சா என்ன கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஆல்ரெடி வந்து எப்பவுமே வந்து நான் அரை மூட்டை மண்ணு வந்து உரம் அப்புறம் கொக்கோ பிட் அப்புறம் மண்ணு வந்து செம்மண் எல்லாம் சேர்ந்தது வந்து இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நர்சரியில விப்பாங்க அது மூட்டை வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபீஸ் அது எப்பவுமே நான் அரை மூட்டை அந்த மாதிரி நான் வச்சிருப்பேன் ஏன்னா வந்து நம்ம திடீர்னு வந்து இப்போ வெந்தய செடியோ இல்லை தக்காளி செடி எதுவும் போடணும்னு நமக்கு ஆசை இருந்தால் டக்குன்னு எடுத்து நான் மாற்றிடுவேன் ஸோ அதனால் எப்போவுமே நான் போட்டு வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கீழே கொஞ்சம் மண் போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதிலே வச்சு மேலே பேலன்ஸ் மண் போட்டுட்டு நீங்கள் உடனே பாட்டில் மாற்றிட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விடுங்க 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பஞ்சகாவியம் இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்லா வரும் நீங்கள் அந்த பூவெல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் எக்ஸோரால் அந்த ஃபுல்லாக அந்த ஒரு ரெண்டு அந்த ஸ்டெம் இருக்கும்ல அதை கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட விட உங்களுக்கு புது பட்ஸு புது பூவெல்லாம் வர ஆரம்பிக்கும் செடியும் நல்லா புஷ்டியாக அந்த புஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப மெலிசாக இல்லாமல் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் ரெடியாக அதாவது நான் முன்னாடி வந்து நான் நிறையா பிளான்ட் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வாங்கின நிறையா வந்து பாட் என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி அதனால் வேறு எந்த பாட்டுமே வாங்கலை அந்த பாம் ட்ரீ மாதிரி இருக்குல்ல அந்த செடிக்கு மட்டும்தான் பிளான்டரும் அதுக்கப்புறம் அடியில் பிளேட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து 70 ரூபா அந்த பிளேட் வந்து 20 ரூபா மொத்தம் வந்து 90 ரூபா 100 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் மாற்றிட்டுருக்கேன் ஸோ நான் அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு ஏன்னா அன்றைக்கி வேலை போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால நான் மறுநாள் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இந்த செடியை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் அடியில் பாட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக்கில் ஃப்ளிப்கார்ட்டில் அது வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரி லுக் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த புத்தா ஃபவுண்டன் பக்கத்தில் அது வைக்கும் போது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அந்த ஃபவுண்டன் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா பிரிக் டிசைனில் ஒட்டியிருப்பேன் அது நான் கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன் இது வந்து இந்த சைடில் இருந்திருக்கும் அந்த ஸ்டூலு ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டூல் நான் இதுக்கு மாற்றிட்டேன் இந்த பாட்டும் இந்த பிளேட்டும் அங்கே வாங்கிட்டு வந்து மாற்றிட்டேன் இந்த இடத்துல இருந்த ஸ்டூல் தான் நான் இங்கே மாற்றிட்டேன் இங்கே வந்து நான் வேறு ஸ்டூல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்தோடனே நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வால்லேயும் வந்து அந்த பிரிக் டிசைனில் வால்பேப்பர் ஒட்டணும்னு நான் ஐடியாவில் இருக்கேன் ஸோ ஒரு ரோல் வந்தது நான் ஒட்டி பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது நான் இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்தோடனே இந்த டிவி யூனிட்டில் இருக்க செவரும் இந்த செவருக்கும் நான் ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து தனியாக போடுறேன் ஸோ இந்த பிளான்டர் வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருந்ததுனால இந்த கொஞ்சம் பெரிய ஹைட்டாக இருக்கிறது இந்த செடினால் நான் இதுக்கு மட்டும் வந்து நான் அங்கேயே பாட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த செடியை வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக இங்கே வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்டூல் சொன்னேன் தெரியுமா அந்த ஸ்டூல் வந்த உடனே இதை நான் மாற்றிடுவேன் இது தொட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லா பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்குது இது வந்து பெஸ்ட் ஸோ மெயினாக இப்போ வந்து நான் இந்த இண்டோர் பிளான்ட் வாங்கினதுக்கு நல்லா ஏர் ப்யூரிஃபை பண்ணும் அது நான் கேட்டு தான் வாங்கியிருந்தேன் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நல்ல காற்று கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு பியூரான ஏர் கிடைக்கும் ஸோ வந்து நீங்களும் வந்து இனிமேல் இது வரைக்கும் வைக்கலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் கம்மி விலையிலேயே நிறையா வந்து உங்களுக்கு கிடைக்கிது இப்போது இண்டோர் பிளான்ட்டு அதை வாங்கி நீங்கள் வைங்க ரொம்ப நல்லது நமக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அது பச்சை பசைன்னு வீட்டுக்குள்ளே ஸோ இங்கே வந்து நான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி இப்போ ஸ்டார்டிங்கில் நான் அந்த பாட்டெலாம் மாட்டியிருப்பேன் ஸோ அது இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வ்ளாகில் வந்து காட்டியிருந்தேன் நான் இந்த பேர்ட் ஃபீடர் வாங்கியிருந்தேன்னு சொல்லிவிட்டு அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி மட்டும்தான் காமித்தேன் ஸோ அது நான் ஒரு வழியாக மாட்டியாச்சு மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இன்னும் எந்த கிளியும் வந்து உட்காரவே இல்லை பாப்போம் யூஸ் ஆகலைன்னா திருப்பி நம்ம கிளிக்கே வந்து இந்த ஃபுட்டை மாற்றிட வேண்டியதுதான் பட் பாப்போம் ஒரு 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை யாருக்காவது இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பண்ணணுன்றதுக்காக இந்த சைடில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது கிச்சன் வாசலில் தொங்கிட்டு இருந்துச்சு ஸோ அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே எடுத்து வந்து மாட்டியிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் தரேன் நீங்கள் யாராவது வீட்டில் வந்து சக்குலண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து அதை வெயிலில் வைங்க சக்குலண்ட்டுக்கு வந்து வெயில் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லா செடியும் வந்து நான் அடுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் அடுக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் ஓரளவு க்ளீன் நேற்று வந்து வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி நைட்டு வந்து ஈவினிங் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக நான் கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட குட்டி கார்டன் ஃப்யூச்சரில் வந்து அது எப்படி வளருது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் நம்மளோட மின்ட் செடி வந்து வச்சு கரெக்டாக ஒரு 1 வீக் ஆச்சு அழகாக வந்து புது லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஈஸி மின்ட் க்ரோ பண்ணுறது ஜஸ்ட்டு நீங்கள் அதில் கனமான இருக்க காம்பு எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும் 1 வீக்கில் உங்களுக்கு அழகாக தழிச்சு வந்துடும் ஸோ நம்மளோட கார்டன் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.